ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பா வணக்க நண்பர்களே. அயோத்திக்கு பயணம் செய்த ஒரு துறவி பஸ்ஸிலிருந்து கீழே இறக்கிவிடப்பட்ட போது துறவி நிகழ்த்தி அதிசயத்தை பார்த்து பேருந்திலிருந்து அனைத்து பயணிகளும் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஆகையால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ராமரோட உண்மையான பக்தராக இருந்தால் காம்பாஸில் ஜெய் ஸ்ரீராம் என்று கம்மனுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் தினம் தினம் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை போடணும் அப்படிங்கிற உத்தேசத்தை எனக்கு தரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முகலாய படையெடுப்பாளர்களால் அயோத்தி ராமர் கோவில் உடைக்கப்பட்ட போது அந்த கோவிலை பாதுகாக்க கிட்டத்தட்ட 4000 சாதுக்கள் தங்கள் உயிரையே தியாகம் செய்தார்கள். இதன் காரணமாகத்தான் அயோத்தி நகரம் சாதுக்களின் புனித பூமி என்று அழைக்கப்படுகிறது. ராமர் கோவில் கட்டி முடிக்கப்பட்டதும் பாலராமர் குடிசையிலிருந்து பிரம்மாண்டமான கோவிலுக்கு செல்வதை பார்க்க இவ்வளவு ஆண்டுகளாக தாம் செய்த அந்த துறவிகள் நிகழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். அயோத்தியில் பாலராமரின் பிராண பிரதிஷ்டை ஜனவரி 22, 2024 அன்று நடந்தது. இது மிகப்பெரிய திருவிழா போல் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டிலிருந்து பல பெரிய தலைவர்கள், ஆன்மீக பெரியர்கள் கலந்து கொண்டார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாதுக்கள் முன்னிலையில் பாலராமருக்கு பிராண பிரதிஷ்டை செய்து வைத்தார். பாலராமர் அயோத்திக்கு திரும்பிய தினம் தீபாவளியைப் போல உலகம் முழுதும் கொண்டாடப்பட்டது. அந்த நாளில் பல அற்புதங்களை நம் கண்களால் நாம் பார்த்தோம். இது போன்ற ஒரு அதிசய நிலை பற்றிதான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். அலகாபாத்தில் வசிக்கும் ஒரு தெய்வீக துறவி அயோத்தி ராமர் கோவிலின் பிராண பிரதிஷ்டை நிகழ்வை தன் கண்களால் பார்க்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் ஒரு சாதாரண பேருந்தில் ஏறி அமர்ந்தார். ஆனால் அவரிடம் டிக்கெட் இல்லை. அவர் முற்றும் துறந்த முனிவர். பணத்தை கையால் தொடுவதை கூட பாமா கருதினார். அவர் தன் வாழ்க்கையை பகவான் ராமரின் பாதங்களில் அர்ப்பணித்தார். அவர் பஸ்ஸில் டிக்கெட் இல்லாமல் அமர்ந்த போது டிரைவர் அவரை கவனிக்கவில்லை. ஆனால் அவர் பாதி தூரம் பயணம் செய்த பின் நடத்துனர் அவரிடம் டிக்கெட் கேட்டார். ஆனால் அந்த சாது, ஐயா, என்னிடம் பணம் இல்லை. என்னால் உங்களை ஆசீர்வதிக்க மட்டுமே முடியும். இன்று முதல் உங்கள் தொழில் நன்கு வளர்ச்சியடையும் என்று மனதார ஆசீர்வதித்தார். ஆனால் சாதுவின் செயல்களால் நடத்துனர் கோபமடைந்தார். நடத்துனர் ஒரு நாத்திகர், எனவே சாதுவின் தர்மத்தை அவர் கேலி செய்ய தொடங்கினார். அதோடு மட்டும் நிற்காமல் சாதுவின் கையை பிடித்து பஸ்ஸிலிருந்து இறக்கிவிட்டார். அந்த இடம் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது. ஆனால் அவரது செயல்களால் சாது கோபமடையவில்லை. சிறிது தூரம் நடந்து சென்று அருகே இருந்த பாறையில் அமர்ந்தபடி கண்களை மூடிக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருந்தார். அப்போது ஒரு ஆச்சரியமூட்டும் நிகழ்வு நடந்தது. பேருந்தை மறுபடியும் ஸ்டார்ட் செய்த போது பஸ் ஒரு அடி கூட நகரவில்லை. இப்போது அனைவரின் மனதிலும் ஒரு கேள்வி எழுந்தது. அலகாபாத்திலிருந்து இந்த இடம் வரை பஸ் நன்றாகத்தானே சென்று கொண்டிருந்தது. ஆனால் இப்போது ஏன் அந்த பஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகவில்லை? ஏறக்குறைய 2 மணி நேரம் கடந்து விட்டது. இதுவரை நன்கைந்து மெக்கானிக் வந்து பேருந்தை சரி செய்ய முயன்றார்கள். ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தும் கூட பஸ் அந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகரவில்லை. யாரோ ஒருவர் தன் சக்தியால் பேருந்தை கட்டுப்படுத்துவதை போல் தெரிந்தது. பஸ் டிரைவர் ராமரின் தீவிரமான பக்தர். நடத்துனர் சாதுவை ஆமதத்தின் காரணமாகத்தான் தங்களுக்கு இப்படி ஒரு சங்கடம் வந்திருக்கிறது. இது அனைத்துமே அந்த தெய்வீக துறவின் அதிசயம்தான் என்பதை புரிந்து கொண்டார். அதன் பிறகு அந்த நாத்தியனிடம், நீ செய்த தவறுக்கு அந்த சாதுவிடம் மன்னிப்பு கேள், அவரை மரியாதையாக பேருந்தில் அமரவை, அப்போதுதான் இந்த பஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் என்று கட்டளையிட்டார். நடத்துனர் அந்த சாதுவை பல இடங்களில் தேடினார். ஒரு வழியாக அவர் பாறையில் அமர்ந்து ராமநாமத்தை ஜபிப்பதை கவனித்தார். நடத்துனர் அந்த சாதுவின் கால்களில் விழுந்து தான் செய்த தவறுக்காக மன்றாடி மன்னிப்பு கேட்டார். ஐயா, தாங்கள் ஒரு தெய்வீக துறவி. நான் உங்களிடம் நடந்து கொண்ட முறை தவறு. தயவு செய்து என்னை மன்னித்து மறுபடியும் பேருந்தில் அமருங்கள். நாம் மகிழ்ச்சியோடு அயோத்தி பயணத்தை மீண்டும் தொடருவோம் என்று வேண்டுகோள் விடுத்தார். பொதுவாக சாதுக்கள் மகிழ்ச்சி, துன்பம் என்று அனைத்தையும் ஒன்றாக எடுத்துக்கொள்வார்கள். எனவே நடத்துனரின் செயலை மன்னித்தார். ஆனால் தான் பஸ்ஸில் அமர 2 நிபந்தனைகளை விதித்தார். முதல் நிபந்தனை என்னவென்றால், இனிமேல் ஏதாவது ஒரு துறவி டிக்கெட் இல்லாமல் உங்கள் பேருந்தில் அமர்ந்தால் அவரிடம் பணம் கேட்கக்கூடாது. 2வது நிபந்தனை என்னவென்றால், இந்த பேருந்தை ஸ்டார்ட் செய்த பிறகு வழியில் எங்குமே நிறுத்தக்கூடாது. அயோத்தியில் மட்டுமே நிறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். நடத்துனர் சாதுவின் அந்த 2 நிபந்தனைகளையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். சாது பேருந்தில் அமர்ந்ததும் என்ன ஆச்சரியம், பஸ் வழக்கம்போல் மீண்டும் ஸ்டார்ட் ஆனது. இவர் சாதாரண நபர் கிடையாது என்பதை அனைவரும் புரிந்து கொண்டார்கள். அதன் பிறகு பயணிகள் அனைவருமே அந்த சாதுவின் காலில் விழுந்து அவரிடம் ஆசி பெற்றார்கள். அதன் பிறகு அவர்கள் அனைவருமே சில மணி நேரங்களில் அயோத்தி நகரை அடைந்தார்கள். பிராண பிரதிஷ்டை விழாவை தங்களது கண்களால் தரிசனம் செய்தார்கள். நண்பர்களை, பிராண பிரதிஷ்டை நிகழும் போது நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல தெய்வீக துறவிகள் அயோத்தியை வந்தடைந்தார்கள். இங்கு ராமர் கோவில் அமைய வேண்டும் என்பதற்காக 20 முதல் 24 வயது நிரம்பிய கரசேவர்கள்
தங்கள் மார்பில் மகிழ்ச்சியோடு துப்பாக்கி குண்டுகளை ஏந்தியுள்ளார்கள். பகவான் ராமருக்காக இவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்தார்கள். இன்று ராமர் கோவிலை நம் கண்களால் பார்ப்பது நாம் செய்த அதிர்ஷ்டம்தான். இந்த தருணத்தில் ராமர் கோவிலை கட்ட உயிர் தியாகம் செய்து அந்த புனித ஆத்மாக்களை நாம் நினைவில் வைக்க வேண்டும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அவசியம் கீழே காம்பாஸ்ல ஜெய் ஸ்ரீராம் என்று காமனுங்க.